ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ப்ளாக்ஸ் அண்ட் டிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க நிறைய நாம ரிவ்யூ பண்றோம்னு சொல்லியிருக்கோம், S7H, சாம்சங் S7H, அந்த மாதிரியே சொல்லணும். இசட் சீரீஸ்ல அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, IP-68, IP-08 சம்திங், ஒவ்வொரு சில மாடல்ஸ்லயும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஐபினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கேள்வி தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஐபினா என்னங்க, இன்ட்ரஸ்ட் ப்ரொடக்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல பிசிக்கலா எந்தெந்த மாதிரியான இதுல இருந்து ப்ரொடக்ட் ஆகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஐபி மேக்ஸிமம் பட்ஜெட் மொபைல்ஸ்ல இருக்கிறது இல்ல, பிலோ 10,000, 15,000 கிடைக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச மினிமம் ரேட் சோனி இசட் சீரியஸ் எல்லாத்திலயுமே கிடைக்குது ஐபி. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இது சாம்சங் S7H நான் பண்ணியிருந்தோம்ல, சாம்சங் எஸ் சீரியஸ்ல தான் கிடைக்குது. மோட்டோல 1-2 மாடல கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் காட்டுறேன், அந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபி பத்தி கொடுத்துருக்கோம். இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா IP-68 அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் இருக்கும். இது ஃபுல்லா தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் IP-68, அந்த 6 என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த இமேஜ்ல 6ங்கிறது சாலிட குறிக்கும். அதாவது செகண்ட் டிஜிட் என்ன குறிக்குன்னா லிக்விட் குறிக்கும். சாலிடுங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட், செகண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர். ஓகே, இது எப்படி எப்படி இது இருக்கு அப்படின்னா, அந்த நம்பரை பொறுத்துதான் அதோட ப்ரொடக்ஷன் லெவல் என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல 0 இருந்தது அப்படின்னா நோ ப்ரொடக்ஷன், அதாவது அது எந்த விதத்துல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணாது டெஸ்ட்ல இருந்து அப்படிங்கிறதுக்கு தான். சில நேரத்துல 0 பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ங்கிறது எக்ஸாம்பிள் IP-68 கொடுத்துருந்தாங்கன்னா, அது டெஸ்ட்ல இருந்து எந்த இதுவுமே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. ஐபி அந்த 8ங்கிறதுக்கான லிக்விட்ல இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அதை மட்டும் தானே அதாவது ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா நாம சாம்சங் S7H வந்து IP-68 சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபிளிப்கார்ட்ல அந்த மொபைல்ல அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்க, வாட்டர் அண்ட் டெஸ்ட் ப்ரூஃப் கேப்லெஸ் வாட்டர்ல எங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஏரோ மார்க் போட்டிருக்க இடத்துல IP-68 உங்களுக்கு இருக்கும். இது மூலமா உங்களோட மொபைல் ஐபி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட மாடல் நம்பரை உங்க ஃபிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ அதர் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தா நாம தியரிட்டிக்கலா டிஸ்பிளே கூட உங்களுக்கு ஒரு விஷயமான போட்டோஸ்ல பார்த்தா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியற இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா IP-66, இந்த இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் இது நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி சாலிட குடிக்குது, செகண்ட் இது வாட்டர் குடிக்குது. இந்த ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன மாதிரி இருக்கும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது இந்த இமேஜ்ல போட்டிருக்கோம். நீங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.